இதிலே கூடுதலாக இன்னொரு முன்னறிவிப்பும் அந்த சூரா ரூம்லேருந்து இவர் எடுக்கிறார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதிலிருந்து முன்னறிவிப்பு யாரும் எடுத்து காமிச்சதில்லை. அதே மாதிரி இது முன்னறிவிப்பு பொருந்தாதுன்னு மனிதர்கள் யாரும் சொல்ல முடியாது. இது குரான் வந்து முத்தசாபிகாத்தில் வரக்கூடிய விஷயம், இது அல்லாஹ் தான் சொல்லணும், குரான் இறக்கணவன் தான் சொல்லணும். இப்படி விளக்கம் சொல்கிறது, தவறான விளக்கம் சொல்கிறது ஏராளமான அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து குரானில் விளையாடிட்டாருங்கிற அந்த குற்றச்சாட்டில் வைக்க முடியாது. அது என்ன முன்னறிவிப்புனா, இந்த சூரா ரூமில் வரக்கூடியது, குழிபத்து ரூம் வருதில், அதில் ரோமாபுரி பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது, அலிஃப்லாம் மீம், ரோமாபுரி பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது, சமீபத்தில் உள்ள பூமியில் அவர்களின் தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றி அடைவார்கள். ரோமாபுரி தோத்துச்சு, மறுபடியும் ஜெயிக்கும். இது வந்து ஒரு அறிவிப்பு, அந்த முன்னறிவிப்பு நடந்துருச்சு அந்த காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்துருச்சு. சில வருடங்களில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். வெற்றிக்கு வெற்றி தோல்வி அளிக்கும் அதிகாரம் முன்னரும் பின்னரும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், வெற்றி தோல்விங்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு முன்னரும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, பின்னரும் அல்லாஹ்வுக்கு உரியது. அவர்கள் வெற்றி அடையும் அந்நாளில் விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போ இந்த குர்ஆன் வசனம் என்ன பேசுது, முன்னர் ஒரு வெற்றி, பின்னர் ஒரு வெற்றி, ரெண்டு வெற்றி வந்து பேசுது. இந்த வெற்றி கிடைக்கும்போது முஸ்லீம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல பேசுகிறான். அல்லாவின் உதவி கொண்டு மகிழ்ச்சி அடைபவர் அவன் தான், அல்லாவின் உதவி கொண்டு அவன் தான் நாடியவர்களுக்கு உதவி புரிகிறான், அவன் யாவற்றையும் மிகைத்தவன், பெருங்கிருபையுடையவன். அல்லாவுடைய வாக்குறுதி, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்ய மாட்டான், எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள். நான் என்ன வாக்குறுதி சொல்கிறேங்கிறது பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். இதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, இரண்டு முறை ரோம் ஜெயிக்குங்கிறார். இது ஒரு முன்னறிவிப்புன்னு இவர் சொல்கிறார். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த முன்னரும் பின்னரும்ங்கிறது, முன்னர் வந்து ரோமுடைய வெற்றி, பின்னர் வந்து பத்ருடைய வெற்றி, பத்ருடைய வெற்றியை குறிக்கும், முஸ்லீம்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றி அது அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், இல்லை, முன்னர் எப்படி ரோம் ஜெயிக்கும் போது சம்பந்தம் இல்லாமல் முஸ்லீம்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்களோ, ரோம் அங்கே ரோமாபுரியில் ஜெயித்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கள் மக்கால இருந்துட்டு சந்தோஷப்பட்டாங்க, அதே மாதிரி பின்னாடியும் ரோம் ஜெயிக்கும், முஸ்லீம்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற அவங்கவுங்க அதான் சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது. வேறு இம்ரான் ஹுசேன் இந்த விளக்கம் சொல்கிறாரு, அந்த விளக்கம் எனக்கு சரியாகப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது, அப்படின்னு சொல்ல அதெல்லாமே மதியானத்துக்கு அப்புறம் பார்ப்போம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டோட்டலாக உங்களுக்கு ஓவரால் ஒரு இமேஜ் கிடைக்கும். இப்போ அப்படியே மைண்டில் போட்டே வாங்க நான் சொல்கிறது. இப்போ வரையும் ஒரு கலங்களாக அப்படியே இப்படி இப்படி தான் இருக்கும், இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்ணி அதான் சொல்கிறேன், ஒரு முன்னறிவு புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சிக்கலாக இருக்குது. அப்படி சொல்கிறது மட்டும் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டே வாங்க. ரெண்டு கேட்டர், ரெண்டு கெஸ்டர்கள், ரெண்டு ரோமு, ரெண்டு அகீதா, ரெண்டு ஊர், ரெண்டு நாடு, ரெண்டு கல்ச்சரு, இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரெண்டு கேட்டகரி இப்படி புரிஞ்சிக்கும். இப்போ இங்கே எல்லாம் வந்து இங்கே ஜென்ரலாக என்ன சொல்கிறான், முன்னரும் பின்னரும் வெற்றி இருக்கும்ட்டு. இதில் குர்ஆன் வந்து இந்த முன்னாடி பின்னாடின்ட்டு இன்னொரு இடத்துலையும் பேசுது, அவ்வளு ஜமான் ஆக்கிரு ஜமான், அந்த ஒரு பயான்னு பேசியிருக்கோம்ல, இந்த அல்லாவுடைய அந்த இந்த மறுமை நாளை வந்து விளங்குது எப்படின்னு சொல்லிட்டு இந்த இறுதி நூற்றாண்டு இல்லை, அதிலும் வந்து அல்ல அவ்வளு ஜமான் ஆக்கிரு ஜமான் அது ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி சொர்க்கத்தில் நாளைக்கு மறுமையில் திரட்டும் இல்லை, மறுமையில் திரட்டும் போது அஸ்ஸாபி ஹூலுன் அல் அவ்வளுன்னு வரும் பாருங்க, அந்த வசனத்தில் பேசும்போது கூட அல்லாஹ் சொல்லுவான், ஆரம்பத்தில் ஒரு கூட்டம், எண்டில் ஒரு கூட்டம், புரியுதா இல்லையா, அது முந்தியவர்கள்னு வரும். முந்தியவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். முந்தியவர்கள்லாம் யார் அப்படின்னா, முந்தியவர்களில் ஆரம்பத்தில் ஒரு ஒரு பெரும் தொகையினரும், பின்னாடி இருக்கக்கூடியதில் ஒரு சிறு தொகையினரும். இது யார் முன்னாடி பின்னாடின்னா, வரலாற்றுள்ள ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாம் எழுச்சி பெறுறதில்லை, அந்த டைமில் பாடுபட்ட சஹாபாக்களில் ஒரு பெரும் கூட்டம், இன்றைக்கி இப்போ ரெண்டாவது இஸ்லாமி எழுச்சிருக்குல்ல, இந்த டைமில் வரக்கூடிய ஒரு கூட்டம், இதுதான் நம்ம சொன்னது, அதுதான் சொன்னது. அபூபக்கருங்கிறது ஒரு அபூபக்கர் இல்லை, அபூபக்கருக்கு ஒரு செட் இருக்குது, இன்னொரு அபூபக்கர் வர வேண்டியது இருக்குது, இன்னொரு உமர் வர வேண்டியது இருக்குது, இன்னொரு அம்மார் பின் யாசிர் வர வேண்டியது, அந்த லிஸ்ட்டில் தான் நாம் போட்டி போடணுங்க. அதில் தான் வந்து நமக்கு வாய்ப்பு ஓப்பனாக இருக்குது. இந்த தீன் டவுனில் இருக்கும்போது தான், இது எழுச்சி வரும்போது அந்த காலகட்டத்தில் அந்த அஸ்ஸாபி குழுநாவல் இன்னொன்று இருக்காங்க, அஸ்ரா முபஷரா இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, இங்கே வந்து திண்ணை தோழர்கள் இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு தாருல் அர்க்கம் இருக்குது, அதுதான் நமக்கு வாய்ப்பு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து
கான்ஸ்டான்டினோபிள் வெற்றி அந்த குறிக்கும் போது பத்ரு போருடைய சுகதாக்களும் அவர்களும் சமங்கிறேன். இன்னொரு ஹதீஸில் மஹதி அலி இஸ்லாமுடைய அந்த படையிடும் பத்ரு போரையும் அதையும் கம்பேர் பண்ணுறேன். முதல் இஸ்லாமிய போர் அது, அதுக்கப்புறம் ரெண்டாவது இஸ்லாமிய போர். அப்போ அதையெல்லாம் மேட்ச் பண்ணும்போது நமக்கு அது, எனக்கு அது திருப்தியாக இருக்குது. ஆமாம், இது ரெண்டாவது வெற்றி ரோமை பற்றி பேசுது அப்படின்னு. இன்னைக்கு உலக வேர்ல்டு பாலிடிக்ஸோட இதை மெர்ஜ் பண்ணீங்கன்னா அழகாக இன்ஷால்லா அது ஃபிட் ஆகும். யுக்தில் ஹிக்மத மன் யஷா வ மன் யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா.